அனைவருக்கும் ஆத்மிக் ஞான குருவின் அன்பு வணக்கங்கள். மகான் படைசாஹிப் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். படைசாஹிப் ஒரு முறை ஒரு பலா தோட்டத்திற்குள் போனார். அந்த மரத்தின் அழகு அவரை வசீகரித்தது. இவ்வளவு அழகான இறைவனின் படைப்பினை அவர் ரசித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டக்காரன் ஓடி வந்து ஐயாவை விரட்டினான். ஐயா யார் என்று அவனுக்கு தெரியவில்லை, அதனால் விரட்டினான். ஐயாவும் மௌனமாக அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அவன் சாதாரணமாக விரட்டியிருந்தால் இங்கே பிரச்சனையே இல்லை. அவன் கடுமையான சொற்களை சொல்லி ஐயாவை வெளியேற்றினான். சுவாமியோ வெளியே வந்தார். வந்த ஒரு சில நொடிகளிலே அந்த பலா தோட்டத்தில் இருக்கக்கூடிய பலா பழங்கள் அனைத்துமே அழுகிவிட்டன. அவன் ஓடிப்போய் அந்த தோட்டத்தோட முதலாளியிடம் சொன்னான், ஐயா அந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், நான் விரட்டினேன், பழங்கள்லாம் அழுகிருச்சு அப்படின்னு. அந்த முதலாளியும் மனைவியும் என்னடா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஓடி வந்து ஐயாவின் கால்களிலே விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டன. இவர் கேட்ட மறுநொடியே அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பலாமரங்கள் அனைத்துமே நன்றாக பழைய நிலைமைக்கு மாறிவிட்டது. இதே மாதிரி சின்னபாபு சமுத்திரத்தில் ஒரு மணியக்காரர் இருந்திருக்கிறார். மக்கள் மீது இரக்கம் இல்லாதவர். வரிப்பணத்தை கேட்டு கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்கிறார். அதிகமான வரிகளை போட்டிருப்பார். இந்த மக்களும் வரிப்பணம் செலுத்த முடியாமல் நிற்கிறாங்க. வரிப்பணம் செலுத்த முடியலைன்னா இவங்க வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அந்த மணியக்காரர் ஓட்டி வர சொல்லிடுவார். இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரியுது. ஐயா கண்ணை மூடி தவத்தில் உட்கார்றாரு. எடுத்து செல்லப்பட்ட ஆடு மாடுகள் அனைத்துமே திரும்ப அவரவர் வீட்டிலே வந்து நின்று விட்டது. மணியக்காரருக்கு ஒரே கோபம், யாரா அந்த சாமியார், போய் கேட்டு வாங்க அப்படின்னு. விசாரிக்க வந்தவர்கள் குதிரை வண்டியிலே வந்தார்கள். விசாரித்து கொண்டிருக்கிற போதே அந்த குதிரையும் வண்டியும் காணாமல் போய்விட்டது. ஐயாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம், நாங்கள் போய் மணியக்காரர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்கின உடனே அந்த குதிரையும் அந்த வண்டியும் அந்த இடத்தில் பழைய மாதிரி வந்து நின்றது. ஐயாவின் சித்துக்களுக்கு அளவே இல்லை, அவ்வளவு சித்துக்கள் செய்திருக்கிறார். மகான் திருக்கனூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கும் சின்னபாபு சமுத்திரத்துக்கும் அவர் அடிக்கடி போவார். ஒரு மண்டகப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கு அடிக்கடி போவார். ஒரு முறை அப்படி போகிற போது ஒரு ஆறு, ஆற்றிலே நிறைய தண்ணி. ஒரு திருமணத்திற்கு அழைத்து செல்ல வேண்டிய பெண்ணை இந்த கரையிலே வைத்து கொண்டு காத்திருக்கிறார்கள் மாட்டு வண்டியிலே. வண்டி உள்ளே இறங்க முடியாது, அவ்வளவு தண்ணி போயிட்டுருக்கு. எப்படியும் அக்கறைக்கு போகணுமேனு அந்த பெண் வீட்டுக்காரங்க அழுதுகிட்டு இருக்கிறப்போ மகான் வர்றாரு. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு. இவர் ஆற்றுக்குள்ளே இறங்குறாரு. இவர் எல்லாரும் திட்டுறாங்க, ஐயா வயசான காலத்தில் இப்படி இறங்குறீங்களே, அடிச்சுட்டு போயிருமே, தண்ணி நிறையா போகுதுன்னு. இவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உள்ளே இறங்குகிறார். இறந்து நடந்து போகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றின் தண்ணீர் வடிந்து 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 முழங்கால் அளவுக்கு வந்துருச்சு. திரும்பி பார்க்குறார். இந்த பக்தர்களை அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண் வீட்டாரை அழைக்கிறாரு. அவங்களும் இறங்குறாங்க. கண்ணீரோடு நன்றி சொன்னபடியே வருகிறார். இவர் சொன்னால் பஞ்ச பூதங்களும் அடங்கும் என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் மகான் படைசாஹிப். இவர்கிட்ட போய் நின்றோம் அப்படின்னா விபூதி கொடுப்பார். விபூதி கொடுப்பார், ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணீர் ஊற்றி கொடுப்பார். தென்னை மரம் பக்கத்தில் இருக்கும் அதை போய் சுற்றச் சொல்வார். ஆலமரத்தை சுற்றச் சொல்வார். எல்லாமே அவர் சொல்கிறது எல்லாமே பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கும். என்னடா அவர் பாட்டுக்கு தென்னை மரத்தை சுற்ற சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒரு காரணம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். சுற்றி முடித்தா அவருடைய நோய் நீங்கி போயிருக்கும். அப்புறம் விளையாண்டு கொண்டிருக்கிற குழந்தைகளை அழைத்து கையிலே மண்ணள்ளி கொடுப்பார். கொடுத்துட்டு ஒரு குழிக்குள்ளே போய் உட்காந்துக்குறார். நான் உட்காந்துறேன், நீங்கள் எல்லாம் மண்ணை வச்சு மூடுங்கன்னு. ஒரு கைப்பிடி மண் போட்டாலே அந்த குழி மூடி விடுமா, அந்தளவுக்கு குழந்தைகள் போட போட அந்த குழி மூடிவிடும். கைகளை திறந்து பார்த்தால் குழந்தைகளின் கைகளிலே மிட்டாய்கள் இருக்குமா. ஓடி போய் பெற்றோர்களிடத்தில் அந்த குழந்தைகள் சொல்வார்களாம், இந்த மாதிரி குழியில் வச்சு மண்ணை போட சொன்னார், போட்டோம், கையை திறந்து பார்த்தா மிட்டாயாக இருக்குது அப்படின்னு. பெற்றோர்கள் ஓடி வந்து அந்த குழியை தோண்டி பார்த்தால் அங்கே மகான் இருக்க மாட்டார். பிரிதோர் இடத்திலே நிற்பார். ஏதோ ஒரு கிராமத்தில் இருப்பதா சொல்லுவாங்க. திடீரென கூட்டத்துக்குள் எழுந்து வருவார். இப்படிப்பட்ட பல்வேறு வேலைகளை செய்தவர் படைசாஹிப். படைசாஹிப் கடைசியில் ஒரு குழியை தோன்றச் சொல்லி வழக்கம் போல் குழந்தைகளை விளையாடுகிற குழந்தைகளை அழைத்து அவர்கள் கையிலே மண்ணை கொடுத்து குழியிலே போட சொல்லும். அந்த குழந்தைங்களும் பாவம், வழக்கமாக குழியில் போட்டு மூடி விளையாடுறதுனால இந்த முறையும் போட்டால் ஐயா வந்துடுவாருங்கிற நம்பிக்கையில் போட்டுறாங்க. போட்டால் ஐயா உள்ளே போனவர் வரவே இல்லை. இந்த குழந்தைங்க ஐயா ஐயான்னு கத்துறாங்க. கைகள் மட்டும் வெளியே வந்ததான். கைகள் மட்டும் வெளியே வரும்போது கைகள் நிறைய மிட்டாய்கள் இருந்திருக்கிறது. இந்த குழந்தைகள் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் இருக்கும் பெற்றோர்களும் சொல்ல எல்லோரும் வந்து பார்க்குற போது அவர் அந்த இடத்திலே ஜீவசமாதியாகிவிட்டார்.
இதை பார்த்தவுடன் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அதே இடத்தில் ஒரு ஆலயத்தை எழுப்பி இன்றளவும் வணங்கி வருகிறார்கள். எப்படிப்பட்ட தொற்று நோயாக இருந்தாலும், தீராத வியாதியாக இருந்தாலும், படைசாகிப்புடைய ஆலயத்திற்கு போனால் சரியாயிரும். இந்த படைசாகிப் ஜீவசமாதியை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் போய் வணங்கினோம்னா ரொம்ப நல்லது. அங்கே இருக்கக்கூடிய அன்னதானத்துக்கு, அங்கே நடக்கக்கூடிய அன்னதானத்திற்கு ஏதாவது உங்களால் முடிந்த அளவு நீங்கள் உதவி செய்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கும். இங்கே தானம் செய்கிறவங்களுக்கான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, தாமரை இலையோட பின்பக்கத்தில் சாப்பாடை வச்சு தானம் செய்வது ரொம்ப பலனை தரும். எப்படிப்பட்ட கேன்சர், காசநோய், தொழுநோய், அது கடுமையான நோய்களுடையவங்க கூட வடைசாகிப்போட ஜீவசமாதிக்கு ஒரு தடவை போனால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் என்பது இன்றளவும் பெரிய உண்மை. இவருடைய ஜீவசமாதி பக்கத்தில் ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. அந்த அங்கே வந்து தீமிதி திருவிழா வருஷந்தோறும் நடக்கும். தீமிதி திருவிழா நடக்கிறப்ப படைசாகிப் ஐயா கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு தான் போய் அங்கே தீமிதி திருவிழாவை ஆரம்பிப்பாங்க. அது ஆரம்பிக்கும்போது என்ன அதிசயம்னா, தீமிதி திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அணில் இறங்கி அந்த பூக்குழிக்குள்ளே ஓடும். அது இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த அதிசயத்தை. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஆலயம் வந்து படைசாகிப் ஐயாவுடைய ஆலயம். ஐயாவுடைய ஜீவசமாதியில் ஆலயம் எழுப்பிய பிறகு அங்குள்ள முஸ்லீம் மக்கள் ஓடி வந்து, இந்த ஆலயம் எங்களுக்கு தான் சொந்தம், ஏனென்றால் அவர் ஒரு முஸ்லீம் என்று சண்டை போட்டார்கள். இதை பார்த்து ஐயாவின் பக்தர்கள் விடலை, இல்லைங்க கதவை பூட்டிட்டீங்க, பூட்டினது பூட்டியபடி இருக்கட்டும், நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள், நானும் பிரார்த்தனை பண்ணுறோம், யாருடைய பிரார்த்தனை வலிமையாக இருக்கிறதோ அல்லது ஐயா யாருக்கு உத்தரவு தர்றாரோ அவங்களே கும்பிடட்டும்னு சொன்ன உடனே முஸ்லீம் மக்கள் 4 மணி நேரம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், கதவு திறக்கவே இல்லை. ஐயாவின் பக்தர்கள் அமர்ந்து ஒரு 10 நிமிடம் கூட இல்லை, அவர்கள் பிரார்த்தனையை ஆரம்பித்த உடனே கதவு தன்னைத்தானே திறந்து கொண்டது. அதிலிருந்து அந்த ஆலயம் ஐயாவின் பக்தர்களுக்கு சொந்தம் என்று இன்றளவு வணங்கி வருகிறார்கள். இந்த திருக்கோயிலில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, சிவமுறைப்படி விபூதி தருவாங்க, விஷ்ணு முறைப்படி துளசி தீர்த்தம் தருவாங்க, முஸ்லீம் மரபுப்படி சந்தனமும் மயிலரகம் கொண்டு மந்திரிக்கிறாங்க. அது எல்லா மதத்திற்கும் இந்த ஆலயம் சமமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இன்னொரு ரகசியம், இந்த கோயிலை அப்பிரதட்சணமாக சுற்றி வர வேண்டும். அங்கே ஒரு மகிழ மரம் இருக்குது. அந்த மகிழ மரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மகிழ மரம். இந்த ஆலயத்திற்கு ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் சென்று வந்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம். படைசாகிப் பதிவு நிறைவு பெற்றது.